ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எப்படி வீட்லேயே அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி நமக்கு கிடைக்கும். இப்போது 1 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் தான் சூட்டபிளாக இருக்கும். இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் 1 tbsp ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக ஆனியன் கட் பண்ணிக்கணும். 1 kg பிரியாணிக்கு இப்போது 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுல இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நம்ம 1-15 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுதான் ஒரு நல்ல சுவையும் அப்புறம் வந்து நல்ல ஒரு மணமும் நம்ம பிரியாணிக்கு கொடுக்கும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 spoon மஞ்சள் தூள் இதை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1-2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1-5 tbsp கிட்டே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி அப்புறம் பூண்டு ரெண்டும் நல்லா சம அளவு எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணி அதுலேருந்து 1-5 tbsp ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1-2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் 1-8 tbsp ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா. இது 1.5 tbsp ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 tbsp ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர் 1.5 tbsp ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷாகி ஜீரா. இது சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் 10 ஏலக்காய், 10 கிராம்பு, அப்புறம் பட்டை இந்த மாதிரி உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகு 1 tbsp ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோமோ அதே அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7-8 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதியை எடுத்து வச்சிடலாம். அது வந்து நமக்கு ஃபைனலாக தேவைப்படும். அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் அதுலேருந்து 1-2 tbsp எடுத்து ஆட் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா 1-2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகி இந்த சிக்கனோட ஒன்று சேர்ந்து எல்லாமே சூப்பராக வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1/2 lemon இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கலாம். மேலே 1/2 lemon போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா 1 hour ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அரிசியை இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 1 hour ஆயிடுச்சு சிக்கன் நம்ம மேரினேஷன் பண்ணி, அதனால் இப்போ ரைஸை இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளியராக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-20 minutes ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண
அதே பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி நல்லா மேஷியாக குக் ஆகணும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை இந்த ஸ்டேஜில் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விடலாம். இதுலேருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதோன்னே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். அதனால் இந்தளவுக்கு இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து ஆஃப் பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ அரிசி கூட கொஞ்சம் புதினா இலைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம ரைஸ் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் நான் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். 1 கேஜி பிரியாணிக்கு 1.25 கிலோ கரெக்டாக இருக்கும். அதனால் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது அதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் புதினா இலைகள் இது மேலே அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் இது மேலே அப்படியே தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீ 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைமில் ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. நான் கலருக்காக கொஞ்சம் சாஃப்ரானை சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் வச்சுட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் உலர் திராட்சை இந்த அளவுக்கு தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் மேலே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு மூடி போட்டு தம் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு இது மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில், எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் விட்டு இந்த மாதிரி எடுத்தால் சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிரி உதிரியாக ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யும்போது இதே மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.